கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அற்புதம் தரும் அரோமா தெரப்பி இன்றைக்கி என்ன அற்புதம் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் ஏற்படக்கூடிய வழுக்கை, வழுக்கைனால் சாதா வழுக்கை இல்லை, அது வந்து அலோபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய வழுக்கை. இந்த அலோபேஷியா பார்த்திங்கன்னா நிறைய விதங்கள் இருக்குது. அலோபேஷியா ஆரியாட்டா இருக்குது, அலோபேஷியா டோட்டலஸ் இருக்குது, அலோபேஷியா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சலிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று நமக்கு தரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வேரி ஆகும். இப்போ அலோபேஷியா ஆரியாட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக பேட்சஸ் மாதிரி, சின்ன சின்ன சொட்டைகள் மாதிரி, ஒரு புழுவெட்டு அப்படிங்கிறது, அது ஒரு முன்பக்கம் வரலாம் பின்பக்கம் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலோபேஷியா டோட்டலஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ தலையிலனா அந்த தலையிலோட ஒரு போர்ஷன் அப்படியே வழுக்கையாயிடும், அந்த மாதிரி பேட்சஸ் வரும். அண்டு அலோபேஷியா யூனிவர்சலிஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுதான் ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா தலையில் மட்டும் இல்லை, நம்ம உடலில் எங்கெல்லாம் முடி இருக்கோ அந்த முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஹேர் ஃபால்னு சொல்லுவோம், கொத்து கொத்தா கொத்து கொத்தா பார்த்திங்கன்னா முடி கொட்டிடும். இப்போ ஒரு ஐப்ரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு ஐப்ரோஸ்லேருந்து அப்படியே கொட்டிடும். எனக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கிட்ட ஒரு கிளைண்ட் அந்த மாதிரி வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி வந்து அப்படியே கொத்து கொத்தா கொட்டிகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு டைம் கொடுத்து வர சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மிட் நைட்டில் ஒரு கால், அவங்களுக்கு வந்து ஓவர் நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் ஆஃப் ஹேர் வந்து அப்படியே பில்லோவில் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு பதறி அடிச்சுட்டு வந்து அவங்க வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறப்போ லக்கிலி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30-40% ரூட்ஸ் வந்து சர்வைவ்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதை வந்து அந்த ப்ராப்ளமை அவங்கள ரெஸ்கியூ பண்ணி திரும்ப அங்கே முடி கொண்டு வர வைக்கிறதுக்கு அரோமா தெரப்பி ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. நமக்கு அங்கே ரூட்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து படைக்க முடியாது ரூட்ஸை. அதனால் நம்ம அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது வேஸ்ட் ஆயிடும். எண்ட் ஆஃப் த டே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சாதாரண ஹேர் ஃபால், அந்த ஹேர் ஃபாலே அளவுக்கு அதிகமாக இருக்குது, ஒரு 1 வீக் தாண்டி உங்களுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக பர்சிஸ்டண்ட் ஹேர் ஃபால்னு சொல்கிறது, அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து இதில் நான் எடுத்துக்கூடிய இன்றைக்கி எடுத்துக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா, ஒரு நமக்கு தெரியாமல் இக்னோர் பண்ணிய, அதாவது அன்டயக்னோஸ்ட் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறது. அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டயக்னோசிஷனுக்கே வராமல் தலையில் என்ன விதமான பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல், இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேண்ட்ரஃப் தலையில் இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையை வந்து மொட்டை போட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் அவளுடைய இம்பாக்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், அவருக்கு பாருங்கள் அப்படி தலை வந்து ஒரு வறண்ட பூமி மாதிரி பாலம் பாலமாக வெடிச்சிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி பாலம் பாலமாக வெடித்த ஒரு தலை, அதோடைய மொட்டை அடித்த தோற்றத்தை இப்போ பார்க்குறீங்க. ஜென்ரலாக மொட்டை அடித்தா பார்த்தீங்கன்னா அப்படி தலை பல பல பலான்னு இருக்கும், குட்டி குட்டியாக முடி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ப் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு வறண்ட பூமி மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு மொட்டை அடித்து பார்க்குறப்ப தான் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரிய வருது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அஃபெக்டட் ஏரியா, ஒரு டயக்னோசிஸ் பண்ணாத ஒரு டேண்ட்ரஃப், என்ன பிரச்சனை தலையில் இருந்திருக்கு, என்ன மாதிரி ஒரு ஃபங்கஸ் அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதோடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு முடி வளர ஆரம்பிக்கிறப்போ சில இடங்களில் முடி நல்லா வரும், திக்காக வரும், சில இடங்களில் முடியே வராமல் இருக்கும். அதாவது இது பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முடி சில இடங்களில் நல்ல திக்காக, நல்ல நிறத்தோட, நல்ல அடர்த்தியாக வரும். சில இடங்களில் இந்த மாதிரி பேட்சஸ் வர ஆரம்பிக்கும். நமக்கு தெரியாது ஏன் இங்கே வந்து முடி வரலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு இங்கே பேட்சஸ் இருக்கோ இந்த பேட்சஸ் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுடைய டெர்மிஸ் லேயரில் அவங்களுக்கு ரூட்ஸ் இருந்தால் மட்டும்தான் திரும்ப இந்த பேட்சஸை வந்து முடியால் நம்ம கவர் பண்ண முடியும். பிகாஸ் அரோமா தெரப்பி அப்படிங்கிறது இயற்கை வைத்தியம், இயற்கை மருத்துவம். ஸோ இயற்கையாக உங்கள் பிரச்சனைகளை களைந்து திரும்ப அதை வந்து நீங்கள் நார்மல் பொசிஷன் கொண்டு வர்றது தான் அரோமா தெரப்பி. அப்போ ரூட் சர்வைவ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அரோமா தெரப்பியில் ட்ரீட் பண்ண முடியும். மேஜிக்கலாக ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ரூட் காஸ், அதுக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சின்ன குழந்தைகளே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்க்ராட்ச் ஏன் தொடர்ந்து பண்ணுறாங்க, என்ன என்ன சொல்லுவாங்க, வேர்த்தா சொரிஞ்சுக்கிறாங்க இல்லை நரைக்கிறதுக்கு அரிப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு அசம்ஷனில் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கிறோம்.
அசம்ஷனில் அதுக்கு ஒரு தீர்வோ செல்ஃபாக பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை, இது அசம்ஷன் பண்ணுறது ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் நமக்கு வந்து ஹார்ம் பண்ணாது, பிரச்சனை தீர்வாகுதோ இல்லையோ பிரச்சனை பெரிய பிரச்சனை வராது. பட் வென் இட் எக்ஸீட்ஸ் ஒரு பியாண்ட் த லெவல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு வந்து தெரப்பியூட்டிக்கல் தீர்வு மட்டும்தான் தீர்வாக இருக்கும், அது கூட ரூட் சர்வைவ்டாக இருக்கிற வரைக்கும் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், முடியில் வந்து நிறையா பேட்சஸ் ஆகுது, உங்களுக்கு வந்து சொறியிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேக்ஸாக கொட்டுது, ஸ்கர்ஃபி டேண்ட்ரஃப்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஃப்ளேக்கியாக உங்களுக்கு கொட்டுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக பார்க்கணும். அந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் கொட்டுறப்போ அது தலையில் மட்டும் இல்லை, உங்களுடைய ஐப்ரோஸில் உங்கள் ஐ லேஷஸில் வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணும், அப்படியே போய் அந்த ஸ்கின்னில் போய் அதுக்கு துவாரங்களை போய் அடைச்சிக்கும். அந்த மாதிரி கிளாக்டு போர்ஸாக இருக்கிறப்போ அந்த முடியோட ரூட்ஸ், இப்போ ஐப்ரோவாக இருக்கட்டும் ஐ லேஷஸாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரூட்ஸில் போய் என்ன பண்ணும், அது போய் மூடிக்கும். அப்போ அங்கே உங்களுக்கு ஆக்சிஜன் போகிறதில்லை, அங்கே உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் போகிறதில்லை, லியூப்ரிகேஷன் கிடைக்கிறதில்ல. ஸோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகி அது வந்து கொட்டிடுது. அந்த மாதிரி கொட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரூட் சர்வைவ்டாக இருக்கும், பட் நம்ம அதை பார்க்காத பட்சத்தில் நிரந்தரமாக ஒரு ஒரு பள்ளமோ நிரந்தரமாக ஒரு பேட்சஸோ ஒரு வழுக்கையோ ஒரு சொட்டையோ ஏற்பட்டுரும். இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வருவாங்க, எல்லாருக்கும் மீசை அடர்த்தியாக வருது, எனக்கு மீசையே முளைக்க மாட்டேது, இல்லை தாடி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஜா லைனில் மட்டும் தாடி வரும். நல்லா கவனித்து பாருங்கள், உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்கள் நெய்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஜா லைனில் மட்டும் முடி இருக்கும், இங்கெல்லாம் உங்களுக்கு முடி இருக்காது. சில இடங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வழுக்கையாக இருக்கும், பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும் அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் முடியே வராது பட் இங்கே மட்டும் வரும். மீசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி பூனை முடி மாதிரி இருக்கும், அவருடைய ஃப்ரெண்டுக்கு நல்ல மீசை இருக்கும் இவருக்கு வந்து மீசை இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்காமல் டீஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஒரு டிப்ரெஷன் வர்றதும் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஏன் அந்த குழந்தைகளுக்கு அங்கே மீசை வரலை, இல்லை இருக்கிற மீசை முடி வந்து ஏன் கொட்டுது, தாடியில் ஏன் கொட்டுது, தாடியில் பேட்சஸ் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லா இருக்கும் தாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் அப்படி ரவுண்ட் ரவுண்டாக பேட்ச் இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இதை நம்ம வந்து இக்னோர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உடலில் எங்கேயுமே முடி இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடும், அதான் யூனிவர்சலிஸ்ட்னு சொல்கிறது. அந்த மாதிரி வர்றப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கோ இல்லை பப்ளிக்கில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கோ ஈவன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் படிக்கிறதுக்கோ ரொம்ப ஃபேஸ் பண்ணுவாங்க. இது வந்து லைஃப்பில் டு த கோர் முடிவெடுக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க பிரச்சனையில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து செய்யக்கூடியது, தலையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஃபங்கஸ் வருது, ஒரு டேண்ட்ரஃப் வருது, அளவுக்கு மீறின ஒரு அரிப்பு வருது, அப்போ வந்து நம்ம உடம்பில் ஒரு அரிப்பு இருக்குது, பேட்சியாக உங்களுக்கு ஒயிட்டாக ஃப்ளேக்ஸ் வருது, யூரினரி இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து வருது, யூரினரி அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் உங்களுக்கு அரிப்பு இருக்குது, அப்படிலாம் இருக்கிறப்போ அதை இக்னோர் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்கேல்புக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து அங்கே ஒரு ஃபங்கஸ் இருக்குதா, அதுக்கு என்ன அரோமா தெரப்பியில் தீர்வு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நம்மளையும் நம்ம குழந்தையும் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா வியூவர்ஸ், அலோபேஷியா எதனால் வருது, இந்த அலோபேஷியா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, வேறு ஒரு பிரச்சனை, அதற்கு அரோமா தெரப்பியில் என்ன தீர்வு அப்படிங்கிறத வரப்போகிற காலங்களில் பார்க்கலாம். அன்டில் தென்ஸ், மீ கீதா அசோக் சிங், பபாய், ப்ளீஸ் Take care of our health.